Hi friends, வணக்கம் வாழ்க வளமுடன் என்னுயிர் தோழி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரொம்ப நாளாக நாங்கள் வீடியோ போடலீங்க, எல்லாரும் ஏன் என்னன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கான டீட்டெயிலை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். லாஸ்ட்டாக ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க பார்த்தோம், அதோட செகண்ட் பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட்டாக நாங்கள் இதை அப்லோட் பண்ணுறோம். வீடியோ எடுத்துட்டோம், ஆனால் அதை கட் பண்ணி எங்களால் போட முடியல. அது எங்களோட சுச்சுவேஷன் தான். அதுக்கான என்ன ரீசன்ங்கறத நான் தனி வீடியோவா போடுறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ண போறோம். நம்ம கை கட் பண்ண பீஸ் தே இருக்கு. நான் அளவு போடும்போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த ப்ளவுஸோட அளவு பெரிய அளவுன்னு. அதனால நம்ம இந்த கையில் கார்னரில் லாஸ்ட்டாக நம்ம ஒரு பீஸ் ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு சின்ன பீஸ் நாக்குன்னு சொல்லுவாங்க அதை நம்ம ஜாயின் பண்ணோம்னா. ஏன்னா இது பெரிய அளவு இல்லைங்களா, அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போட்டுக்கக்குள்ளே. அதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயராக ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கணும் ஸ்கொயராக. இதை இந்த சென்டரில் இப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிளாத் கிடைக்கும். அதை தான் இதில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இது ஒரு ஸ்கொயர் கிளாத் தான். இதில் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். எனக்கு 4 பீஸ் கிடச்சிருக்கு பாருங்களேன். ஏன்னா கையில் ரெண்டு கை இருக்குது இல்லைங்களா, ஒரு கைக்கு ரெண்டு பீஸ் ஜாயின் பண்ணணும். அப்போ ரெண்டு கைக்கும் 4 பீஸ் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் இப்போ நம்மளோட கையே. இந்த கையை ரெண்டாக பிரித்து வச்சுப்போம். இது ரைட் ஹேண்டு, இது லெஃப்ட் ஹேண்டுங்க. இந்த பள்ளம் வந்து நமக்கு முன் பக்கம் வரணும். இப்போ இதில் தான் இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, இதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி ஜாயின் பண்ணுங்கள். இந்த ட்ரையாங்கிள் பீஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த லென்த்தாக இருக்கக்கூடிய சைடை இதில் வச்சு ஜாயின் பண்ணணும். நல்ல பக்கத்து மேலே ஃபுல் துணியும் இருக்கணுங்க, அதை மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். 2 தடவை ஓட்டிக்கோங்க தையலை, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜாயின் பண்ணிட்ட பாருங்கள். இதே மாதிரி இந்த சைடும் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இது போல் ஒரு சில நுணுக்கங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லித்தர மாட்டாங்கங்க, அதெல்லாம் நம்மளாக தான் கற்றுக்கணும், அனுபவத்தில் கற்றுக்கணும். இப்போ ஒரு கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. இப்போ அடுத்த கைக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் துணின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை இந்த நம்ம வெட்டி வச்சோம் இல்லைங்களா, இந்த துணி தான். இது கிராஸ் பீஸ் கிடையாதுங்க, நேர் பீஸ் தான். அதை நான் கிராஸாக கட் பண்ணியிருக்கேன், அதனால் கிராஸ் பீஸ்னு சொன்னேன். இப்போ நம்மளோட ரெண்டு கையும் ரெடி ஆகிட்டுங்க. இதை ப்ளவுஸில் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி ப்ளவுஸை வச்சு பாருங்கள், இது ஃப்ரண்ட் பக்கம். அப்போ இந்த கை இதுக்கு வருணுங்க, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா. இந்த பக்கம் உள்ளது இந்த சைடும், இந்த சைடு உள்ளது இந்த பக்கமும் வரணும். இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்படியவே வச்சுக்கோங்க. இப்படியே நேராக வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்படி பரட்டிடணும், கையை ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு நாச்சு ஒன்று போட்டோம் பாருங்கள், அதுவும் இந்த ஷோல்டர் தையலும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் தையல் வந்த துணி இருக்கு இல்லைங்களா, அது ஃப்ரண்ட் பக்கம் தான் வரணும். அதே மாதிரி பார்த்து வச்சு நீங்கள் தைக்கணும். இதை இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த நாச்சு இந்த ஷோல்டர் தையல் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டும் ஒன்றா இருக்கணும். இந்த தையல் போட்ட பகுதி இருக்கு இல்லைங்களா, இது வந்து முன் பக்கம் இருக்கணும். இதை மாதிரி வச்சுக்கோங்க. இதை மிஷினில் அப்படியே கொடுங்க. இப்போது ஒரு பக்கம் முடிச்சிருக்கேன். இப்போ வெளியில் எடுத்துட்டு இந்த சைடு மறுபடியும் அந்த ஷோல்டர் சென்டர் பக்கமே வைங்க.
ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு, ரெண்டு பக்கமும் சமமாக வந்துடும். அதனால தான் இப்படி நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஒரு சைடு கை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஃபுல்லாக நீங்கள் வெளில எடுத்துகிட்டு இந்த எஜ்ஜிலேருந்து ஒரு தையல் போட்டு விட்ருங்க. ஏன்னா ஒரு தையல் தான் நம்ம போட்டிருக்கோம், அதனால செகண்ட் தையல் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், கை ஜாயின் பண்ணிட்டோம். இதே போல் அடுத்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சென்ட்ரு பகுதி இருக்குங்க இல்லையா, இது இப்படி நேராக வச்சுக்கிட்டு இப்போ இந்த துணியை இப்படி உள்ளே கை கொடுத்து இப்படி பரட்டிக்கோங்க. இப்போ இந்த நாச்சும் இந்த ஷோல்டர் தையலும் ஒன்றா இருக்கணும். ஒன்றா வச்சிட்டோமா, அடுத்தது இந்த தைய இந்த துணி இருக்கு இல்லைங்களா மடித்த ஷோல்டர் மடித்தது, அது ஃப்ரண்ட் பக்கம் வரணும். இப்படி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மிஷினில் செட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிட்டோம் ரெண்டு கையுமே. இதில் இன்னும் ரெண்டே வேலை தாங்க பாக்கி, ஒன்று கழுத்து பீஸ் வைக்கணும், இன்னொன்று இந்த சைடு ஜாயின் பண்ணணும், அவ்வளோதாங்க. பேலன்ஸ் எல்லாமே செஞ்சிட்டோம். பேக் சைடு ஒரு டாட் பிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம கழுத்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் பேலன்ஸ் இருந்த கிளாத் தான் இது. இப்போ இதை இதை போல் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு இருக்கும் நமக்கு, அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் ரெண்டையும் கட் பண்ணலாம், இல்லை ஒன்றை மட்டும் கட் பண்ணிக்கலாம். துணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இதை மாதிரி வச்சுட்டு கிராஸ் பீஸுக்கு இப்படி துணியில் கிராஸாக தான் நீங்கள் கட் பண்ணணுங்க. இது நமக்கு வேண்டாம். எனக்கு அளவு தெரியுங்கிறதால நான் அளவு வைக்காமல் அப்படியே ஒரு தோராயமாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு அளவு வேணும்னா நான் சொல்கிறேன், இருங்க. இங்கே பாருங்க, ஒரு 1.5 இன்ச் இருக்குங்க இதோட அகலம். அந்த துணி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீளத்தை வச்சுக்கோங்க. அகலம் மட்டும் ஒரு 1.5 இன்ச், 1.5 இன்ச் கூட வைக்கலாம். 1.5 இன்ச் இருந்தால் அதிகமாக துணி இருக்கும், அவ்வளோதான். அகலம் அதிகமாக வரும். இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த கார்னர், இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னா, இந்த கார்னர் இருக்குது பாருங்களேன், இந்த துணியில் எல்லாத்துலேயும் இப்படி கிராஸாக இருக்கும். இது ரெண்டும் இப்படி சேமாக வச்சு ஜாயின் பண்ணக்கூடாதுங்க, ஆப்போசிட் சைடில் வச்சு ஜாயின் பண்ணணும். நல்லா பாருங்கள், இந்த சைடு இந்த கூராக இருக்கிறது இந்த சைடும், இந்த துணியில் இருக்கிறது ஆப்போசிட் சைடும் இருக்கணும். இப்படி வச்சு இதை ஜாயின் பண்ணணுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இதை அப்படியே மிஷினில் செட் பண்ணுங்கள். ரெண்டு ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒன்று ஜாயின் பண்ணிட்டேன் இல்லைங்களா. இப்போ அடுத்த சைடு இப்படி உங்களுக்கு சமமாக இருந்தால் அதை நீங்கள் இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில்
இந்த சைடு வரக்கூடிய கிராஸ் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிட்டோங்க ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணக்குள்ள எல்லாம் ஒரே பக்கம், இந்த ஜாயின் பண்ணுறது எல்லாம் ஒரே பக்கம் இருக்கா மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணணும். ஒன்று ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில்னு ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா அதை பிரிக்கிற மாதிரி ஆயிடுங்க. இப்போ இது நம்ம ஜாயின் பண்ணியிருக்க இந்த கிராஸ் பீஸ் நம்ம கழுத்த அளவுக்கு போதுமானு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு நீங்கள் ப்ளவுஸோட கழுத்தையும் அந்த கிராஸ் பீஸையும் இப்படி மேலே மேலே வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இப்போ கழுத்தோட அகலம் ஆழம்லாம் போதும்னா அப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிக்கலாம். நிறையா தாங்க இருக்குது கழுத்து பீஸு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு லென்த் இருக்குது, இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த லென்த்து கழுத்து பீஸ் பேக் சைடு இதை செக் பண்ணிக்கோங்க, இது போதுமா அப்படின்னு. போதும்னா அப்படியே நீங்கள் தச்சிடலாம், இல்லைன்னா கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க, அவ்வளோதாங்க. அகலப்படுத்துறதுனா ஒன்றும் இல்லைங்க. இப்படி நம்ம இந்த ஷோல்டர் ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுட்டு இந்த கழுத்து வெட்டினோம் இல்லைங்களா, இதை இப்படி வச்சுக்கோங்க. இங்கே மேலெலாம் நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, இந்த சைடு மட்டும்தான். இந்த கோட்டை இப்படி போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழம் வேணும் அப்படின்னா இப்படி வரைஞ்சி வெட்டிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி வச்சுருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த கழுத்து அகலம் ஆழத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செஞ்சு காமிக்கிறேன். வேணும்னா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுத்து பீஸை ஜாயின் பண்ணலாம். இந்த கார்னரில் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குது இல்லைங்களா, அதை சமப்படுத்திக்கோங்க. இப்படி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த தையல் உள்பக்கம்தான் இருக்கணும். இப்படி இந்த முனையில் லைட்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த ஒரு சைடு இப்படி ஒரு சைடை மட்டும் நல்லா ஃபுல்லாக ஒரு தையல் ஓட்டிடுங்க, வெறுமனே இந்த கழுத்து பீஸை மட்டும். ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவுக்கு நீங்கள் மடித்து இப்படி தைச்சா போதும், ஒரு சைடில் மட்டும் தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நம்ம மடித்து தைச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பக்கமும் சமமாக படுத்திக்கிங்க. இப்போ நம்மளோட லெஃப்ட் சைடு ஃபுல் பட்டி மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த சைடு தான் நான் எடுத்துருக்கேன். அதில் இப்படி ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு அந்த துணியை மடிச்சுட்டு இப்படி வைங்க. இப்போ இது அப்படியே கழுத்து பீஸ், இந்த கழுத்துக்கும் இந்த கழுத்து துணியும் இந்த பீஸும் ஒன்றா இருக்கணும். ஒரு ஃப்ரெஷர் ஃபுட் அளவுக்கு இடம் விட்டுட்டு இந்த இடத்துல தையல் போடுங்க. துணி மேல் துணியும் அடி துணியும் கரெக்டாக இருக்கணுங்க, பீஸும் கழுத்தும் அதை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் நம்ம கை எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஷோல்டர்கிட்ட அது ஃப்ரண்ட் பக்கம்தான் இருக்கணும், அதோட ஆப்போசிட் சைடும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ முடிகிற இடம் வந்துட்டுங்க, அதுக்கு மட்டும் கரெக்டாக பார்த்து அளந்துக்கோங்க. அந்த துணி கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு வெட்டிக்கோங்க, அதை மடித்து விட்டுருங்க.
இப்போ நம்ம எக்ஸஸாக எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை மடிச்சிக்கலாம். இது மாதிரி மடிச்சிடுங்க. கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த ஷோல்டர் தான் சொன்னேன், இது ரெண்டுமே ஈவனாக ஃப்ரண்ட் பக்கம் பார்த்துருக்கு பாருங்கள். அதை மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணக்குள்ளே, கை ஜாயின் பண்ணக்குள்ளேயும் சரி கழுத்து ஜாயின் பண்ணக்குள்ளேயும் சரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போது படிமான தையல் தாங்க போட போகிறோம். இந்த துணி ஜாயின் பண்ணோம் பாருங்களேன், இப்படி தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதை இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த கீழே இறங்கிடக்கூடாது, ப்ளவுஸில் இறங்கிடக்கூடாது, இந்த கழுத்து பீஸ்லேயே இந்த முனையில் வரணுங்க. அதுதான் படிமான தையல், அப்படி தான் போடணும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இப்போ படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம், கரெக்டாக போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம இந்த கழுத்து பீஸை எப்படி மடித்து தைக்க போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஏற்கனவே ஒரு மடிப்பு நம்ம மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை மட்டும் இப்படி மடிச்சுட்டு இதை நீங்கள் இப்படி மடித்து கையால் வேணாலும் ஹெம்மிங் பண்ணிக்கலாங்க. நான் மிஷினில் தான் ஓட்ட போகிறேன். இப்படி தான் மடித்து நம்ம தைக்க போகிறோம். இது மாதிரி மடிச்சுட்டு இந்த இடத்துல பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஆரம்பிங்க. கொஞ்சம் பொறுமையாக தைங்க கழுத்து பீஸ்லாம். கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணிட்டோங்க. இப்போ இந்த முனையில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இந்த எட்ஜில். பாருங்கள் நம்மளோட கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணி அதை மடித்து தைச்சிட்டோம். சில பேர் ஹெம்மிங் தான் வேணும்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஹெம்மிங் பண்ணி தான் ஆகணும். இல்லை அதை ஹெம்மிங் பற்றிலாம் உங்கள்கிட்ட நோட் பண்ணலை, அவங்களோட அளவு ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இதை மாதிரி மடித்து தைச்சிருந்தாங்கன்னா இதே மாதிரி நீங்கள் மடித்து மிஷின்லேயே தைச்சிடலாங்க. இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. கை வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணி தாங்க ஆகணும். நம்ம கை ஹெம்மிங் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு துணி மடித்து விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கிட்டு இதை இப்படி பரட்டிக்கோங்க. இப்படி ஹெம்மிங் பண்ணுற அளவுக்கு இதை நான் மடிச்சிருக்கேன். இப்போ இதை இப்படி வச்சு அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் அளவு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நம்ம துணி மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கையே, இதுலேயும் இப்போ அளவு ப்ளவுஸையும் வச்சு இப்படி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தையல் வேணுங்கிறத சாக் பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் ஷோல்டருக்கிட்டையும் கரெக்டாக அந்த ஆம் ஹோல் ஃபஸ்ட்டும் வச்சுக்கிட்டு இந்த சைடும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே கீழையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க.
இதே பக்கம் இந்த சைடு ஃப்ரண்ட்டில் இந்த பட்டன் பீஸ் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பட்டி அதுக்கிட்டையும் வச்சு அளந்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் நோட் பண்ணி தைச்சிக்க வேண்டியதுதான். இப்போ இதை நான் ஜாயின் பண்ணுறேன். நோட் பண்ணது இதே இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு நேராக நான் தையல் போட போகிறேன். இதை இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், சைட் ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறம் பேக் சைட் டாட் பிடிக்கணும் இல்லைங்களா, அதுதான் இப்போ பிடிக்க போகிறோம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அளவு வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிட்டோங்க சைடு. இப்போ ப்ளவுஸ் ரெண்டையும் இந்த ரெண்டு கார்னரையும் இப்படி பரட்டி மடிச்சுக்கோங்க. இப்படி பரட்டி மடிச்சுட்டு இப்படி வைங்க. பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு தாங்க இப்போ மெஷர் பண்ணுறோம். சைடு ஸ்டிச் பண்ணக்குள்ளே மூணு தையல் போட்டுக்கோங்க. அவங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் குறைச்சலாக இருந்தாலும் பிரித்து விட்டுக்கிற வசதியாக. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு துணி எக்ஸஸாக இருக்குது. இதை தான் நம்ம டாட்டு பிடிக்க போகிறோம். அப்போ ஒரு டாட்டோட அளவு இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம டாட்டு பிடிச்சிக்கலாம். இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து இப்படி கீழே நம்ம மடித்து வச்சு தைச்சோம் பாருங்கள், அதையும் இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். இப்படி வரணுங்க. இந்த இடத்துல நீங்கள் இப்போ அளவு பிடிச்சிங்க இல்லைங்களா, அது வரணும். நம்ம மார்க் பண்ணோம் பாருங்கள், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ இந்த அளவுக்கு தான் நான் மார்க் பண்ணேன். இந்தளவுக்கு லென்த்துக்கு பிடிச்சா போதுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும். இவ்வளோதாங்க. ஓவரால் நம்மளோட ப்ளவுஸே முடிஞ்சிருச்சிங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கக்குள்ளே தான் ஐயோ இவ்வளோ வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியும், ஆனால் இவ்வளோ வேலை கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி தான். நம்மளோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ கை மட்டும்தான் இதில் ஹெம்மிங் பண்ணி ஊக்கு மட்டும்தாங்க தைக்கணும், வேறு ஒன்றும் வேலை இல்லை. நம்மளோட ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டுங்க. இப்படி தான் இருக்குது ஃப்ரண்ட்டு. ப்ளவுஸோட பேக் சைடுங்க. இவ்வளோதாங்க நம்மளோட ப்ளவுஸு. சூப்பராக தைச்சிட்டோம். இந்த ப்ளவுஸ் தைக்க 20 நிமிஷம் தான் ஆகும். பார்க்க தான் நிறையா ப்ராசஸ் இருக்கா மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களுக்கு அதை மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணி நம்மளே நமக்கு தைச்சி போடக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, கரெக்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.